நட்சத்திரத்திற்கென்று காரகத்துவங்கள் இல்லதா? இல்லை, காரகத்துவங்கள் என்பது கிரகத்திற்கு மட்டும்தான். நட்சத்திரத்திற்கென்று காரகத்துவங்கள் சொல்லப்படவில்லை. நட்சத்திரங்கள் அதனுடைய அமைப்பு வேறு வேறானது. அதே நேரத்தில் நட்சத்திரங்களுக்கென்று குணாதிசயங்கள் இருக்கின்றன என்று சிலர் சொல்கிறார்கள். இவருடைய கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். நட்சத்திரங்களுக்கென்று தனியாக காரகத்துவங்கள் இல்லை. காரகத்துவங்கள் என்கின்ற ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு செயல்பாடுகள் என்று அர்த்தம். அப்போ ஒரு செயல்பாடுகள் நட்சத்திரத்திற்கென்று தனி செயல்பாடுகள் இருக்கா? இருக்கணுமே. அப்போ இங்கே எங்கேயோ உதைக்குதே, அப்போ நட்சத்திரம் வந்து தனியாக எதையும் செய்ய முடியுமா? இல்லை. கிரக காரகத்துவங்கள் தான் உண்மையான காரகத்துவங்கள், கிரகங்களின் செயல்பாடுகள். கிரகங்கள் தங்களுக்கு பின்னே இருக்கின்ற, நட்சத்திரங்களுக்கு முன்னே கிரகங்கள் இருக்குது, நட்சத்திரங்களுக்கு கிரகங்களுக்கு பின்னே நட்சத்திரங்கள் இருக்குது. நம்முடைய தோற்றத்தின்படி பூமியிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது குரு கிரகம் அங்கே ஆயில்ய நட்சத்திரத்திற்கு பிறகு இருக்கிறார். ஆயில்ய நட்சத்திரம் என்பது சூரியனை போன்ற ஒரு மிக இதான, ஒரு சூரியனை ஒத்த ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அந்த சூரியனை ஒத்த அந்த நட்சத்திரம் தன்னுடைய ஒளியை அங்கே நமக்கு, அந்த ஆயிலிய நட்சத்திரத்திற்கும் பூமிக்கு நடுவில் குரு வரும்போது குருவின் வழியாக நமக்கு செய்கிறது. இப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய அமைப்பு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆயிலிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நிலைத்த தன்மை கொண்ட சூரியனை போன்ற ஒரு நட்சத்திர தொகுப்பு. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஏராளமான ஒரு இரண்டு அல்லது மூன்று, உதாரணமாக சொல்லப்போனால் சதய நட்சத்திரம்ன்றது 100 நட்சத்திர தொகுப்பு அப்படின்ற மாதிரி, ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்தனி நட்சத்திரங்கள் இல்லை, சில நட்சத்திரங்கள் தனித்தனியாகவே இருக்கின்றன. இந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் கேட்ட காரகத்துவம் என்பது பூமியை போன்ற கிரகங்களுக்கு மட்டும்தான் காரகத்துவ அமைப்புகள் இருக்கின்றனவே தவிர, நட்சத்திரங்களுக்கென்று செயல்பாடுகளாக சொல்லப்படக்கூடிய கிரகச் செயல்களை மாறிய நட்சத்திர செயல்கள் இல்லை. சிலர் இந்த இடத்துல இன்னொரு புதிய கருத்தையும் சொல்ல விரும்புகிறேன். நட்சத்திரங்களுக்கென்று சில குணாதிசயங்கள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டாலும் கூட அவை தனியான குணாதிசயங்கள் இல்லை. உதாரணமாக பூசம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம்ன்றது ஒரு ஆன்மீக அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இப்போ அந்த பூச நட்சத்திரம் ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பில், அதாவது சந்திரன் பூச நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது ஆன்மீக அமைப்பை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டாலும் கூட அது மற்ற துணை கிரகங்களுடைய பாபத்துவம் சுபத்துவம் சம்பந்தமானது. ஆகவே நட்சத்திரங்களுக்கென்று காரகத்துவங்கள் இல்லவே இல்லை. நட்சத்திரங்களின் குணாதிசயங்கள் கிரக அமைப்புகளோடு கலந்தவை. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி, ஒரு லைவில் சொன்ன மாதிரி, காஃபி என்பது பாலையும் டிகாஷனையும் சர்க்கரையையும் ஒரு விதத்தில் கலந்ததற்கு பிறகு வருகின்ற ஒரு குடிக்க பக்கத்தில் இருக்கிற பானம். அதை போலவே இங்கே நட்சத்திரங்களுக்கான காரகத்துவங்கள் இல்லவே இல்லை என்கின்ற ஒருவரி பதிலில், செயல் குணாதிசயங்கள், நட்சத்திர குணாதிசயங்களை நீங்கள் கிரக அமைப்புகளோடு புரிந்து பார்த்து கொள்ள வேண்டும். சந்திரன் பூச நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆன்மீக எண்ணங்களை கொடுப்பார் என்றாலும் கூட ஆன்மீக கிரகங்களான குரு சனி கேது போன்றவைகள் அங்கே பலவீனமாகி இருக்கின்ற நிலைமையில் அவர் ஆன்மீக எதிர்ப்பாளராக, இதே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் நாத்திகவாதியாக இருப்பார். பூச நட்சத்திரத்துக்கென்று ஒரு பொதுவான குணாதிசயம் சொல்லப்படுகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவன் துடிப்பானவனாக இருப்பான், கோபக்காரனாக இருப்பான் என்பது எல்லாம் கிரகத்தின் அடிப்படையிலானது தான். ஒரு மூணு மூன்று நட்சத்திரங்களை நம்ம பிரித்து வச்சிட்டோம். அஸ்வினி, மகம், மூலம், இவைகள் கேதுவிற்கானது. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த மூன்றும் சனிக்கானது என்று பிரித்து நாம் சொல்லியிருக்கின்ற நிலைமையில் நட்சத்திரங்களினுடைய குணாதிசயங்கள் கூட தனிப்பட்டவைகள் அல்ல. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் ஆன்மீகவாதியாக இருப்பார்கள் என்று கண்டிப்பாக சொல்லவே முடியாது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் கோபக்காரர்கள் என்று சொல்லவே முடியாது. இந்த நட்சத்திர குணாதிசயங்கள் என்பது நான் இப்போது சொன்னதைப் போல சுபத்துவ பாபத்துவ அமைப்பு, பால் எவ்வளவு இருக்கிறது, டிகாஷன் எவ்வளவு இருக்கிறது, சர்க்கரை எவ்வளவு இருக்கிறது என்பதை கலந்து செய்வதைப் போல ஒரு ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரத்திற்கு அதிபதியான கிரகம் எவ்வாறு சுபத்துவ பாபத்துவ அமைப்பில் இருக்கிறது, லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறதா அல்லது ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கிறதா என்பதை கவனித்துத்தான் நட்சத்திரத்தின் குணாதிசயங்களை கூட சொல்ல முடியும்.